ஒரு யூஸ்ட் கார் வாங்கும்போது நம்ம ஏமாறாமல் இருக்கணும்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதை தான் நம்மளில் பல பேர் நினச்சிட்டு இருக்கோம் பழைய மீட்டரை தான் ரிவர்ஸ் பண்ண முடியும் புது கார்ஸில் வர டிஜிட்டல் மீட்டர்ஸை ரீசெட் பண்ண முடியாதுன்னு ஆனால் மாடர்ன் கார்ஸில் தான் மீட்டரை ரீசெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிடுச்சு மீட்டரை பிரிக்கிறது சிப்பப் ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஒரு சின்ன டூல் வச்சு கார் எவ்வளோ ஓடிருக்குன்றதை ஈஸியாக ரீப்ரோக்ராம் பண்ணலாம் சில ஜெர்மன் கார்ஸில் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓடி இருந்துச்சுன்னா நீங்கள் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீசெட் பண்ணலாம் ஆனால் ஸ்விஃப்ட் மாதிரி சில காமன் கார்ஸில் ரொம்ப ரொம்ப மோசம் நீங்கள் என்ன நம்பர் வேணால் டைப் பண்ணலாம் ரெண்டு லட்சம் ஓடின வண்டியை ரெண்டாயிரம் கூட ரீசெட் பண்ணலாம் கவலையான விஷயம் என்னென்னா லக்ஸரி கார் பையர்ஸை விட இதில் மாற்றுறது ஃபர்ஸ்ட் கார் வாங்குகிற மிடில் கிளாஸ் ஆளுங்க வயிற்று பொழப்புக்கு டீ போர்டு வாங்குகிறவங்க எல்லாம் தான்